என் தாயாதிகளை தெரிவிப்பதற்காக காங்கி என்று சொல்லக்கூடிய அந்த கர்ணனையை கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் என் அண்ணா வாங்கிய தர்மருக்கு அரசு முடி சூட்ட வேண்டும் என்னுடைய அண்ணா இளைய அண்ணா பீமசேன அள்ளி தளம் உண்ண வேண்டும் வேண்டும் ஐவருக்கு உரிமையான பத்தனையான பாஞ்சலிக்கு அவற்ற குழந்தை முடிக்க வேண்டும் வேண்டும் ஐவருடைய சலனம் முடிவதற்காக அந்த அரண் என்று சொல்லக்கூடிய அப்பா நான சிவபெருமனை போய் நான் தவத்துக்கு போறேன் வழிவிடு தவத்துக்கே போகிறேன் வருவிட வருவேன் என கேட்கிறேன் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் புரியக்கூடியாரா என்னது அப்படி இந்த எட்டாவது மாதத்தில் உங்களை துரத்திக் கொண்டே வருகிறேன் வழிமறித்து வேண்டாம் வேண்டாம் என்று நடிக்கிறாயே உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது யார் நீ யார் என்று கேட்கிறார் ஆமா அப்படி இருக்கையே உண்டானாலும் உங்களை துணை கொண்டு வருகிறேன் ராத்திரிமா ஐயா சொல்லந்த ராஜபட்ச அப்படி சிவபெருமான் சிறிய வயதிலே சென்று நான் வர வாங்கி வந்திருக்கிறேன் எண்ணெய் விட இருந்து அழகு அதிகமாக இருக்கக்கூடிய ஆண் புருஷன் எனக்கு வர வேண்டும் என்று வர வேண்டும் அப்படி வரத்தை வாங்கி வந்திருப்பதா இருந்தாலும் நான் யாருடைய மகத்தினா யாரு சரணந்த ராஜரத்தி ஒய்யாவது அம்மையாருக்கும் இருந்து ஒப்பற்ற சிவபெருமன் இடத்தில வரத்த வாங்கிக் கொண்டு என் தாயாதிகளை ஜெயிப்பதற்காக ஐந்து முகம் கொண்ட சர்பக்கணை என்று சொல்லக்கூடிய ஆசைபத அஸ்திரம் என்று சொல்லும் நான் அஸ்திரத்தை வாங்க போகிறேன் அப்படி சிவபெருமானிடத்தில் நான் வரத்தை வாங்கிக் கொண்டு எந்த வழியில் வருவேன் இதே வழியில் தான் வருவேன் இந்த வழியில் தான் வர போறேன் திருமணம் செய்யுங்கள் செய்யுங்கள் என்று வந்து கொண்டிருக்கிறாய் எல்லாம் திரும்பி வாருக போவே இடத்தில வரக்க வாங்கிக் கொண்டு நான் திரும்பி வரும்போது இதே வணக்கம் தான் வரம் போறேன் போகின்ற போது உன்னை திருமணம் செஞ்சால சொல்லுவோறேன் அப்படிங்களா ஆமா அப்படி நீங்கள் தவத்தை வாங்கி வரும்பொழுது திருமணம் செய்கிறீர்கள் Thank you.
திரும்பி வரும்போது திருமணம் செய்கிறீர் என்று சொல்கிறீர்கள். வார்த்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி நீங்கள் திருமணம் செய்யவதா இருந்தாலும் தவம் செய்வதற்கு எத்தனையோ காலங்கள் ஆகும் சாமி. அப்படி நீங்கள் வருவதா இருந்தாலும் என்னுடைய வயது இப்ப இருப்பது 14 வயது. 16 அந்த வயது அப்படியே இருக்குமா சாமி? நான் 16 வயது பெண்மணியா இருக்கிறேன் இல்லவா? ஆமா. பகமன் இடத்தில வரத்தை வாங்கி கொள்ளிருக்கிறார். ஆமா. போனவுடன் வர முடியாது. நீ வந்த வயது ஆகி பெற்றது. ஆமா. வரத்தை வாங்கி கொண்டு என திருமணம் செய்வதற்குள்ளாக. ஆமா. வயதெல்லாம் கொடுங்க. சிவபெருமான் இடத்துல சென்று நான் வரத்தை வாங்குகின்ற போது என் தாயாதிகளை ஜெயிக்கும்படியாக வரத்தை வாங்கிவிட்டு நான் உன்னை திருமணம் செய்ய வரைக்கும் 16 வயது இருக்கும்படியான பரமன் இடத்துல வரத்தை வாங்கினவர எனக்கு விடை கொடுக்கும். ஆமா. என்னுடைய முத்தமுகம் தளராமலும் என்னுடைய இளந்த மார்பு சரியாமலும் கருத்த குந்தல் விளக்காமலும் இப்படி எல்லாம் வரவாழ்ந்து வருகிறேன். உண்மைதான். எனக்கு விடை கொடு என்று சொல்லியிருக்கிறேன். ஆமா சாமி. என்ன அப்படி போறதா ஒரு அங்காடியாளர்களாக நான் சென்று வர வரைக்கும் அடையாளம் வேணும். ஆமா ஆமா. அதனால என்ன அடையாளம் கொடுக்கலாம்? ஒரு நல அகிரிமெண்ட் போட்டா கூட பக்கத்து ஜாமீன் போட்டதை ஏத்துக்கிறாங்க. அது மாதிரி நீ கையால் முன்பு ஜாமீன் ஏத்துனா போட்டுருச்சாங்க. குந்தி சாட்சியாக என்னுடைய தாயாதிகள் சாட்சியாக என்னுடைய மாமா சாட்சியாதி கண்ணனுடைய சாட்சியாக திருமணம் செய்த போற வழிவெளி அடிக்கிறது இடத்திலே வெளிப்பட்டுக் கொண்டு என்று சொல்லக்கூடிய அப்பனான சிவபெருமான கோயில் எவ்வாறு போய்கிறது? Thank you.
Thank you.